எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் மூவிய பாக்க போறோம் இந்த மூவிய பாராட்ட எனக்கு வார்த்தையே இல்ல ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது அந்த பொண்ணோட அம்மா வரை இறந்து போயிடுறாங்க யாரும் இல்லாம அனாதையா இருக்கிற அந்த குழந்தைய காசுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர் அந்த குழந்தையோட அப்பா மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு சோ கடைசியா என்ன ஆச்சின்றதுதான் அந்த படத்துடைய முழு கதையே அதோட இந்த மூவி பிலிம் ரோலோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்கள் ஃபிலிம் ரோலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தான் எனக்கு வேணும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராவது வருஷத்தில் ரிலீஸ் ஆன மை லவ்லி ஏஞ்சல்ன்ற ஒரு கொரியன் ஃபேமிலி ட்ராமா மூவியை தான் பார்க்க போகிறோம் இவரோட பேரு தான் ஜே இவரு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இவர் கீழே ஒரு நாலு பொண்ணுங்க வேலை செய்யறாங்க அதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வாசல்ல நின்று வரவேற்பாங்கல்ல அந்த வேலையை தான் இவரு இந்த பொண்ணுங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு ஆபீஸ்னு ஒன்று இல்ல அவரோட பழைய கார் ஒன்று அதை தான் அவரோட ஆபீஸாவே யூஸ் பண்றாரு சோ வேலைக்கும் டைம் ஆயிடுச்சு மழை வர பெஞ்சிக்கிட்டு இருக்கும் மூணு பொண்ணுங்க வந்துட்டாங்க ஆனா இன்னும் ஒரு பொண்ணு வரணும் அந்த பொண்ணு ஆலையே காணும் எங்க போனானும் தெரியல ஜே கடுப்பாகிறாரு ஆல்ரெடி கார்ல இருக்கிற அந்த மூணு பொண்ணுங்களும் சிகரெட் பிடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறது எவ்வளோ கெடுதலான விஷயம் போய் பிடிங்கடி எப்படின்னு ஜே சொல்ல அந்த பொண்ணுங்களும் வெளியே போய் நிற்கிறாங்க நம்ம ஜேவும் வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு அந்த நாலாவது பொண்ணு வரவே இல்லை அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஃபோன் போன் காலே வருது அதை அட்டன் பண்ணி ஏ உனக்கு என்ன ஆச்சு எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டே சார் கொஞ்சம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு போன்ல யாரோ பேசுறாங்க ஜேக்கு எதுவும் புரியல அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இவரு சொன்னது உண்மைதான் அந்த நாலாவதா இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அங்க இருந்த நர்ஸ் லேடியும் நாங்க சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம் இவங்க நடந்து வரும்பொழுது வலிக்கு கீழே விழுந்து மண்டலையே அடிபட்டுடுச்சு சேக்கிரமா இறந்து போன அந்த லேடியோடைய ஃபேமிலிக்கு தகவல் சொல்லுங்க அதோட அந்த நர்ஸ் வந்து இறந்து போன அந்த லேடியோடைய மொபைல் போனை நம்ம ஜே கிட்ட கொடுக்கறாங்க 제வும் அந்த போனை அவர் கூட வந்த அந்த மூணு பொண்ணுங்க கிட்ட கொடுத்து இறந்து போன அந்த லேடியோடைய வீட்டுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னா அந்த गर्ल्सவும் மொபைல் போனை செக் பண்ணி பார்க்கறாங்க ஏய் 제 நீதான் அவளுக்கு சொந்தக்காரன் போல 제கதவும் புரியல என்ன சொல்றீங்கன்னு மொபைலை வாங்கி செக் பண்றாரு பார்த்தா இறந்து போன அந்த லேடியோடைய மொபைல் ஃபோன்ல நம்ம 제வோட कांटेक्ट மட்டும் தான் இருக்கு இவளுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல போலயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அட்வான்ஸ் வர வாங்குற கா அந்த பணத்தலாம் யார் கொடுக்கறது அப்படின்னு இந்த ஜே நேரா இறந்து போன அந்த லேடியோடைய வீட்டுக்கு போறாரு வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா மொத்தமா எடுத்துட்டு வந்துடலான்னு சோ வீட்டுக்கு வந்துடுறாரு காலிங் பில்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல டோர் வேற ஓப்பன்ல இருக்கு சோ டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு ஜே வீட்டை பார்க்க அலங்கோலமா இருக்கு இவரும் போயிட்டு ஏதாவது பணம் இருக்குமான்னு தேடும் தான் பாத்ரூம்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணு வெளியே வரா நம்ம ஜேவும் அப்படியே ஷாக்ல அசையாம இருக்காரு அந்த பொண்ணு அப்படியே செவத்தை தொட்டுக்கிட்டு மெதுவா நடந்து வந்து ஒரு டேபிள் இருக்கு அதுல நிறைய பன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுல இருந்து எடுத்துட்டு வந்து ஓரமா உட்காந்து அந்த குட்டி

எவ்வளோ கொழுப்பு இருக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கண்டுக்கவே மாட்றாளேன்னு ஜேவும் கோவப்படுறாரு அப்படியே அந்த குட்டி பொண்ணு முன்னாடி வந்து கையெல்லாம் ஆட்டுறாரு அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்றா ஒரு வேளை நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிட்டோமானு பக்கத்துல இருக்கிற கண்ணாடிய பாக்குறாரு நம்ம மூஞ்சிதான் நல்லா தெரியுதே அப்புறம் ஏன் அந்த பொண்ணு நம்மள கண்டுக்கவே மாட்றா ஏ பாப்பா உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா எதுக்கு என்ன கண்டுக்கவே மாட்றா ஆனா அப்போ அந்த குட்டி பொண்ணு பன்னு தின்னுகிட்டே இருக்காடா போங்கடான்னு ஒரு ஓரமா பால்கனிக்கு போயிடுறாரு இவர்கிட்ட இறந்து போன அந்த லேடியோட மொபைல் ஃபோன் இருக்குல்ல அதுல டெலீட் பண்ண ஒரு காண்டாக்ட பார்க்கறாரு அதுக்கு உடனே ஜே கால் பண்றாரு பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணுடைய புருஷனா ஐம் சாரி சார் நாங்க ரெண்டு பேரும் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டோம் எனக்கு இனிமே கால் பண்ணாதீங்க அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு இவெல்லாம் ஒரு புருஷன் இவனை நம்பி கல்யாணம் பண்ணிருக்கா பாரு ஃபர்ஸ்ட் அவளை சொல்லணும் இந்த குழந்தைய நம்ம என்ன பண்றதுன்னு தலைவர் டென்ஷன் ஆயிட்டாரு அதனால சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சிகரெட்டோட உடைய ஸ்மெல்லு அந்த குட்டி பொண்ணுக்கும் வருது அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டே வெளியே வரா கீழே தட்டவும் ஆரம்பிக்கிறா இதை பாக்குற ஜேவும் சிகரெட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல வந்து இவரும் தட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த குட்டி பொண்ணு சிரிக்கிறா

வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு அந்த குட்டி பாப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துடுறா அதோட ஒரு டேபிள் மேல நிறைய பண்ணு இருக்கு அதுல இருந்து ஒரு பண்ணு எடுத்துட்டு போயிட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா இத ஜெயவும் பார்த்துட்டு ஓஹோ இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போல அப்படின்னு மெதுவா பக்கத்துல வந்து இங்க பரு பாப்பா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா உனக்கு காது கேட்கல இங்க பரு நான் தான் உன்னோட அப்பா அப்பா சொல்லு பாக்கலாம் அப்பா ஆனா அந்த குட்டி பொண்ணு கண்டுக்கவே இல்ல ஓஹோ காதும் போயிடுச்சா கண்ணும் தெரியல காதும் கேட்கல இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிச்சு அந்த லீஸ் அமௌண்ட் அமுக போறோம்னு புரியலையேன்னு குழம்பி போறாரு அப்புறம் ஜெய மாதிரியே ஒர்க்குக்கும் கிளம்பி போயிடுறாரு இவன்ட்டுக்காக நாலு பொண்ணுங்களும் கூட இருக்காங்க அந்த பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி குழந்தை கிட்ட க்ளோஸ் ஆகுறது எப்படின்னு சொல்லி கேக்குறாரு அட பாவி ஜே நீ சிங்கிள் தானே உனக்கு ஏது குழந்தலாம் அது வந்து நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு லேடி இருக்காங்க குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு திங்கிறதுக்கு நிறைய வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடும் ஓ அப்படியா விஷயம்னு ஜேவும் நூடுல்ஸ வாங்கிட்டு போறாரு அதை ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண உடனேமே வாசனை தூக்குது அந்த குட்டி பாப்பாவும் ஏதோ ஒரு வாசனை அடிக்குதுன்னு மோந்து பாத்துக்கிட்டே வெளியே வரா இந்த ஜேவும் ஒரு கப்புல நூடுல்ஸ் போட்டு அப்படிதான் மோந்து பாத்துக்கிட்டே வந்து இத சாப்பிடுன்னு கீழே வைக்கிறாரு அந்த பாப்பாவும் அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே தரையை தொட்டு தொட்டு அந்த நூடுல்ஸையும் கைல எடுத்து மோந்து பாத்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு அகைன் அந்த டேபிள் மேல இருக்கிற பன்ன எடுத்து பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறா எனக்கு தெரிஞ்சு அந்த பன்னு இருக்கிறதுனாலதான் நீ எதையும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பன்னுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறன்னு மொத்த பன்னையும் எடுத்து தூக்கி போட்டுறாரு அதோட வாசல்ல இருக்கிற அவரோட ஷூவையும் எடுத்து ஓரமா வச்சிருறாரு சோ அந்த பாப்பாவும் மெதுவா எழுந்து வாசல் கிட்ட வருது அங்க அம்மாவோட செருப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குது ஆனா அங்க எந்த செருப்பும் இல்ல நம்ம ஜேவோட ஷூவும் இல்லாததுனால இருக்கிறதுனால அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு அந்த குட்டி பாப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படியே பல்ல எழுச்சிக்கிட்டே சாப்பிட பிரெட் எடுக்கலான்னு போகுது ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஜே உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு அந்த பாப்பாவும் பிரெட் எடுக்கலான்னு போனா டேபிள் மேல பிரெட்டையே காணும் என்னதுன்னு ஒண்ணு அந்த பாப்பாவுக்கு புரியல அல ஆரம்பிக்குது உடனே ஜே அவரு வாங்கிட்டு வந்த அந்த நூடுல்ஸ் எடுத்து இங்க பாரு இனிமே பிரெட் எல்லாம் நீ சாப்பிட கூடாது இதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு கையில கொடுத்தா அந்த பாப்பா நூடுல்ஸ் தள்ளி விட்டுறா அட குட்டி பிசாச இந்த நூடுல்ஸோட வேலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா கீழே தள்ளி விட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் கத்துறாரு அந்த பொண்ணு அழுது

இல்லை வீட்டை ஃபுல்லா அவர் கிளீன் பண்ணும் அவ்வளோ வேலையும் அவரால பண்ணவே முடியாது அப்பதான் வெளியே அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும் அவங்க கூடவே சில லேடிஸும் இருக்காங்க அவங்க வாலண்டியரா சில ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க போல இதை பார்த்த நம்ம ஜே உடனே அந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில நான் என் பாப்பாவை தனியா விட்டு வந்திருக்கேன் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நானும் என்னோட லேடிஸும் இருக்கும் நாங்க வந்து க்ளீன் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க அப்பாடா எப்படியோ இவங்கள கோர்த்து விட்டாச்சு இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு அவர் வேகமா ஓடி போயிடுறாரு இப்பதான் ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்றாரு நம்ம செல்ஃபோனை வீட்லையே

என்னது உங்களை குளிப்பாட்டணுமா யோ என்ன இல்லையா என்ன உன்னோட பொண்ணு உன் பொண்ணு பேராதானே ஆமா ஆமா என்ன என்ன பேர் தான் சீக்கிரம் போயிட்டு குளிப்பாட்டுன்னு சொல்ல ஜேவும் தொட்டாலே கைய புடிச்சு கடிச்சிடுறா இதுல குளிப்பாட்டினா எங்கெங்க கடிப்பான்னு யாருக்குமே தெரியாது சரி ட்ரை பண்ணி பாப்போம் அந்த குட்டி பொண்ண கூப்பிட ட்ரை பண்றாரு ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டா என்ன சொல்ல போனா அவளுக்கு கேட்கவும் இல்ல அப்பதான் பக்கத்துல ஒரு அழுக்கு ட்ரெஸ் இருக்கு என்ன சொல்ல போனா என்னையோடைய அம்மாவோட ட்ரெஸ் தான் அது அதை அவரு எடுத்து என்னோடைய முகத்து கிட்ட வைக்கிறாரு அந்த ஸ்மெல் என்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அத ஸ்மெல் பண்ணிக்கிட்டே முன்னாடி வரா இவரும் தலைய தடவி விடுறாரு அப்படியே எப்படியோ ஜே அந்த குட்டி பாப்பாவை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு குளிக்க வைக்கிறதுக்கு எப்படின்னு அவருக்கு தெரியல கைய மேல பட்டாலே அந்த குட்டி பாப்பா அல ஆரம்பிக்கிறா ஹவுஸ் ஓனர் லேடியும் உள்ள வந்துடுறாங்க இதுக்குதான் பொண்டாட்டிய பிரிஞ்சு போக கூடாது குழந்தைங்க கூட சின்ன வயசுல இருந்தே இருக்கணும்னு சொல்றது நான் என்னவ குளிப்பாட்டுறேன்னு ஹவுஸ் ஓனர் லேடி சொன்ன உடனேமே இவரு பாத்ரூமை விட்டு வெளியே போகும்போது யோ எங்க போற இங்க உட்காந்து எப்படி குளிப்பாட்டுறதுன்னு பார்த்து கத்துக்கோன்னு சொல்றாங்க குளிப்பாட்டுறது எப்படின்னு கத்துக்கிறாரு கவர்னர் அவங்க ஆளுங்களும் இங்க இருந்து போயிடுறாங்க நைட் டைம் ஆகுது ஜேவும் குட்டி பாப்பாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க வெளியே மழையும் இடியுமா இடிக்குது எனதான் இந்த குட்டி பாப்பாவுக்கு இடியோடைய சவுண்டு கேட்காதனாலும் இடி இடிக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வரும்ல அந்த வைப்ரேஷனை பாப்பா ஃபீல் பண்றா அதனால பாப்பாவுக்கு பயம் வருது இவரு கொஞ்சம் தள்ளி தான் படுக்கிறாரு என்ன மெதுவா ஜே பக்கத்துல போயிட்டு படுத்துக்கிறா அதோட கிளைமேட்டும் சேஞ்ச் ஆனதுனால பாப்பாவோட உடம்பு முடியாம போகுது வாமிட்லாம் பண்றா இந்த ஜேவும் புரிஞ்சுக்கிட்டு பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு இந்த ஜேவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த குழந்தைய சுத்தமா பிடிக்க வே இல்லை அதுவும் அந்த குழந்தையோட அப்பாவா இருக்கா அவர் விருப்பமே படல லீஸ் அமௌண்ட் மட்டும் கையில வந்திருச்சுனா என்னைய விட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிடுவாரு ஆனா அந்த குட்டி பாப்பா இப்ப தான் ஜேவ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு தொட்டாவே இந்த பொண்ணு கத்துவா கடிச்சு விட்டுருவா ஆனா இப்ப ஜேவோட முதுகுல உப்பு மூட்டை ஏறிக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறா சோ இப்படியே சில நாட்கள் போகுது என்ன கிட்ட ஒரு பழைய துணி இருக்கும்ல அவங்க அம்மாவோட துணி இந்த துணி ரொம்ப நாத்தடிக்குது இதை துவைக்கலாம் அப்படின்னு வாங்க ட்ரை பண்றாரு ஆனா என்ன விட மாட்டறா பார்த்தாததுக்கு நம்ம ஜேவோட கைய अगेन கடிச்சி விட்டுறா ஒரு வழியில துடிக்கிறாரு பாவம் இந்த பாப்பாவுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அந்த பாப்பாவுக்கு இருக்கிற சென்ஸ் எல்லாமே டச் பண்றதும் ஸ்மெல் பண்றதும் மட்டும்தான் அது அந்த குட்டி பொண்ணோட அம்மாவோட துணி அம்மாவோட ஸ்மெல் அந்த துணில இருந்து வருதுன்னு அந்த பொண்ணு அந்த துணியை விடவே மாட்டா சோ ஃபர்ஸ்ட் இந்த பாப்பா கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம இந்த பாப்பாவுக்கு சைன் லாங்குவேஜ கத்து கொடுக்கணும்னு அதுக்கான ஸ்கூலுக்கு எல்லாம் போறாரு ஆனா அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது எங்க இருக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒன்னும் பாப்பாவுக்கு புரியலையா பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டரை கீழே தள்ளி உடைக்க ட்ரை பண்றது அப்புறம் அங்க இருந்து எழுந்து போறது திடீர் திடீர்னு கத்துறதுன்னு எப்பா சாமி இந்த ஸ்கூலே வேணாம் டீச்சர் நான் வரல அப்படின்னு பாப்பா ஒத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறாரு ஜெய் ரோட்ல ரோட கிராஸ் பண்றதுக்காக இவங்க நின்னுகிட்டு இருக்காங்க என்ன சொல்லப்போனா அந்த குட்டி பாப்பா தான் இவரோட கோர்ட்ட பிடிச்சுக்கிட்டு இருக்கா இவரு பாப்பாவோட கையை பிடிக்கவே இல்ல சிக்னலும் போட்டுறாங்க கிராஸ் பண்றவங்க கிராஸ் பண்ணலாம் ஆனா இந்த விஷயம் எதுவும் பாப்பாவுக்கு தெரியாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்காளா இத பார்த்த உடனேயுமே இவரு மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா அந்த பாப்பாவால நம்மளோட ஹெல்ப் இல்லாம வாழவே முடியாது ஒரு சின்ன விஷயம் கூட அவளால பண்ண முடியாதுன்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுற

பாக்கலான்னு சொல்ல அவர் கையில எழுதின வார்த்தைய கரெக்டா பாப்பாவும் எடுக்கிறா இவருக்கு சம சர்பிரைஸ் பரவாயில்லையே நீ ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு இந்த நாய்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைய பாப்பா கரெக்டா கண்டுபிடிச்ச உடனேயுமே தலையில ரெண்டு தட்டு தட்டிட்டு இந்த அவனுக்கு பிடிச்ச பிரெட்ன்னு வாயில கொஞ்சத்தை வைக்கிறாரு என்னையும் சந்தோஷமா அதை சாப்பிடுறா அடுத்தது இப்பு அடுத்தது பா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா நிறைய வார்த்தைகளை கத்து கொடுக்கிறாரு அதே டைம்ல அவர் பிரெட் எந்த பக்கம் ஒழிச்சு வச்சாலும் மோந்து பார்த்தே கரெக்டா கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுற இந்த பொண்ணு அப்படியே வாய் வாயிலெல்லாம் க்ரீம் ஒட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ அழகா அந்த பொண்ணு சாப்பிட்றா அப்போதான் கோர்ட்ல இருந்து ஆளுங்க வராங்க இந்த இறந்து போன லேடி நிறைய கடனை வாங்கியிருப்பாங்க போல ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நாங்கள் சீஸ் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க ஆமா நீங்க யாருன்னு நம்ம ஜே கிட்ட பொழுது இவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து நான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு அப்படின்னா ஓகே சார்னு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் சீஸ் பண்றாங்க ஜே ஜேவோடைய லேப்டாப்பையும் சீஸ் பண்றாங்க அதோ அவ கடை வாங்கியிருக்கானா எதுக்கு என்னோட லேப்டாப் எடுக்கிறீங்க நீங்க தானே ஹஸ்பண்டு உங்க பொருளையும் நாங்கள் சீஸ் பண்ணுவோம் ஸோ என்னமோ பண்ணுங்க இந்த லீஸ்

துப்பு இல்ல நீ இந்த வேலையை செஞ்சு என்ன பண்ண போற என்ன நம்பி இந்த பொண்ணுங்க வந்தாங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆனா நான் உன்னோட ஃப்ரெண்டுடா ஏன் இந்த மாதிரி பண்ண டேய் இந்த ஃப்ரெண்டு அது இதெல்லாம் கணக்கு கிடையாதுரா ஃபர்ஸ்ட் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா நீயே ஒரு அநாத நாய் இத பண்ணா தப்பு இத பண்ணா ரைட்டுன்னு சொல்லி கொடுக்க உனக்கு ஒரு ஆளும் இல்ல வேணா உனக்காக நான் ஒரு வேலை சொல்லட்டுமா அந்த தெரு முக்குல போயிட்டு பிச்சை எடு இப்படின்னு ஜேவோட ஃப்ரெண்டு ஜேவ கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறாரு அந்த சோகத்திலேயே ஜே வீட்டுக்கு வராரு என்னவும் ஜேக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னதான் கண்ணு தெரியலனாலும் காது கேட்கலனாலும் வீட்டு வாச வாசலை பார்த்தே உட்காந்து எப்ப ஜே வருவாரு நமக்கு ஏதாவது சொல்லி தருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா பாவம் அந்த குழந்தை ஆனா இவரு காசும் போயிடுச்சு வேலையும் போயிடுச்சுன்னு கடுப்புல நேரா உள்ள வந்து தூங்கிடுறாரு பாவம் என்னவுக்கு ஜே உள்ள வந்து படுத்துட்டாருன்ற விஷயம் கூட தெரியல அவர் வருவார்னு அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் வீட்லயே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படியே நாட்கள் போகுது இந்த ஜேவோட ஃப்ரெண்டு தானே ஜேவா அவமானப்படுத்தினது கரெக்டான நேரம் பார்த்து ஜேவோட ஃப்ரெண்டு சம போதையில இருக்கும் பொழுது இந்த ஜே போயிட்டு சம்மாடி அடிக்கிறாரு என் கிட்ட இருந்தவங்க எல்லாரையுமே நீ வளைச்சு போட்டுக்கிட்டு என் வேலையும் ஸ்டடி பண்ற என்ன பிச்சை எடுக்க சொல்றேன்னு சமையா அடிச்சிட்டு வராரு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு பாப்பாவும் தூங்கிக்கிட்டு இருக்கா பர்ச பார்த்தா காசு கொஞ்சம் தான் இருக்கு சோ என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன உடைய அம்மா அந்த இறந்து போன லேடி இருக்காங்கல்ல அவங்களோட மொபைலை பாத்துக்கிட்டு இருக்கும் தான் சில மெசேஜஸ் எல்லாம் பாக்குறாரு இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க அந்த ஆன்டிக்கு என்ன உடைய அம்மா முப்பதாயிரம் டாலர்ஸ் பணத்தை கொடுத்துருக்காங்க கடனா சோ இந்த ஆன்டியை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு கடனை கொடுத்தது என்னோட ஒய்ஃபு தான் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடலான்னு ஒரு பிளான போடுறாரு இந்த ஜேவும் ஒரு நோட்டீஸ ரெடி பண்ணி அந்த ஆண்டியை தேட ஆரம்பிக்கிறாரு போற வரவங்க கிட்ட எல்லாம் இவங்களை பாத்தீங்களா இவங்களை பார்த்தா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க கார்ல தான் போறாங்க என்னவுக்கு கார்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே அப்படியே ஜன்னலுக்கு வழிய கைய விட்டு அந்த காத்தெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா அப்புறம் பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஜே அந்த நோட்டீஸை கொடுக்கறாரு எப்படியாவது அந்த ஆண்டிய கண்டுபிடிச்சி காசை வாங்கலான்னு ஆனா அந்த ஆண்டிய பத்தின தகவல் எதுவும் இவருக்கு கிடைக்கல அப்படியே சோகமா கார்ல வந்து உட்காரும் பொழுது கார்ல இருந்த என்னவை காணோம் அவளுக்கு எதுவும் தெரியாது எங்க போனா அப்படின்னு தேடி பார்க்கும் தான் தூரத்துல ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க அவங்க கூடவே ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு அத கொஞ்சிக்கிட்டு பாப்பா இருக்கா ஜெயவும் அங்க போறாரு அந்த விவசாயிகள் ஜெயக்கும் சாப்பாடு போடுறாங்க அப்படியே அவங்க கிட்ட டெம்பரரியா அதாவது வேலை இருக்குமானு கேட்கும் பொழுது இங்க வேலைக்கா பஞ்சம் நிறைய வேலை இருக்கு வானு அந்த விவசாயிகள் நம்ம ஜெயவை வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க விவசாய நிலத்துல போட்டு புளிஞ்சு எடுக்கிறாங்க அவரு அவர் தங்கறதுக்கு ரூமையும் கொடுக்கறாங்க உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு சாப்பிடவும் கொடுக்கறாங்க நம்ம ஜெய வேலை செஞ்சு அப்படியே டயர்டா படுத்துறாரு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஆன்டி பத்தின விஷயமா சோ அதனால பிஸியா பேசிக்கிட்டு இருக்காரு அந்த குட்டி பொண்ணு என்ன நினைவும் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை எடுத்து நசுக்கி சாப்பிட ஆரம்பிக்கிற அதோட வாயில நல்லா மென்னு அவளோட வாயில இருந்து எடுத்து நம்ம ஜேக்கு ஊட்டி விடுறா ஆனா ஜே வந்து ஃபோன் கால்ல பிஸியா இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எச்சியதான் வச்சு வாயில வைக்கிற அப்படின்னு ஓரமா போயிடுறாரு ஆனா அந்த பொண்ணு திரும்பவும் கொண்டு வந்து ஊட்டி விடுறா என்னை சும்மா இருக்க மாட்டேன்னு அவர் வெளியவே போயிடுறாரு ஆனா என்னை வந்து அவர் போனது கூட தெரியாம ஊட்டி விட ட்ரை பண்றா ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால பாப்பா முகம் அப்படியே சோகம் ஆயிடுது அப்புறம் அடுத்த நாள் கார் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல ஆண்டிய கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க போற வழியில இந்த தர்பூசணி தோட்டம் இருக்கிறத பாக்குறாங்க இவரு நேரம் உள்ள போய்ட்டு ஒரு தர்பூசணி ஆட்டைய போட்டு வரலாம்ல அதை விட்டுட்டு ஒவ்வொரு தர்பூசணியா ஓட்டை போட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு எது சம டேஸ்டா இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் ஓட்டையாக்கிட்டே வந்துடுறாரு நம்மள யாரு கண்டுபிடிக்க போறா அப்படின்னு விட்டு தான் இருக்கு ஆனா அங்க சிசிடிவி கேமரா இருக்கு அதை அவரு கண்டுக்கவே இல்லை அப்புறம் பக்கத்துலயே சின்னதா ஒரு நீரோட இருக்கு அங்க உட்காந்துகிட்டு அந்த வாட்டர் மெலன சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாப்பா எண்ணெயவும் வாட்டர் மெலன சாப்பிடுறா கொட்டையாவ முழுங்க கூடாதுன்னு எங்க பேரு என்ன கொட்டையெல்லாம் நீ முழுங்க கூடாது அதை இந்த மாதிரி துப்பணுன்னு கையில அந்த கொட்டையை துப்பி காட்டுறாரு ஆனா அந்த பொண்ணு நேரா நம்ம ஜேவோடைய முகத்திலேயே கொட்டையை துப்பிடுறா அடி பாவி முகத்திலேயே துப்பிட்டியே இரு நானும் துப்புறேன்னு இவரு பதிலுக்கு துப்ப திரும்பவும் அந்த பொண்ணு துப்ப அப்படியே ஜாலியா விளையாடுறாங்க அவங்க அப்புறம் அந்த ஜே அந்த தர்பூசணியை எடுத்து என்னைவ தொட வைக்கிறாரு அவளும் அந்த தர்பூசணியை தொட்டு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் என்னையோடைய கையை பிடிச்சி இதோட பேரு தர்பூசணி வாட்டர் மெலன்னு எழுதி காட்டுறாரு உடனே அந்த குட்டி பாப்பாவும் ஜேவோட கையை பிடிச்சி அவர் என்ன எழுதி காமிச்சாரோ அதை பதிலுக்கு எழுதி காமிக்கிறா வாட்டர் மெலன் ஏ என்ன

கூப்பிட்டு இருக்கா ஆனா இவர் அசைய மாட்டுறாரா அப்படியே சோகமா கோச்சிக்கிறா இவருக்கும் மனசு கேக்கல சரின்னு குட்டி பாப்பாவுக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டு ஜாலியா மலையில நனைய விடுறாரு ஆனா இவரும் நனைய கூடாது முழுசா பாப்பா நனைய கூடாது ஏன்னா ஜுரம் வந்துரும் ஒரு பெரிய கொடையை வச்சுக்கிட்டு பாப்பா ஓடும் போது எல்லாம் பின்னாடியே இவரும் ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் மலையில நனைய விடாம தடுக்கிறாரு இந்த மாதிரி மலையில நனையிறது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே இருக்கிற சேரெல்லாம் கையில தொட்டு அத ஃபீல் பண்றா அப்புறம் அங்க இருக்கிற களிமண் எல்லாம் காருக்கு கொண்டு வந்து இவரு ஒரு டிசைனை செய்வாரு அந்த டிசைன்

பொண்ணா இருக்குல்ல அது ஒரு ஃபுல்லா சுத்தி சாப்பாட சாப்பிட்டு அதோட கூட்டுக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாட வெளியே எடுத்து அதுங்களோட குட்டிக்கு கொடுக்கும் அந்த தாய் பறவைக்கு சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா அந்த குட்டிகளை பசியில வாட விடாது ஏன்னா தாய் பறவைக்கு அதோட குட்டிகள் மேல அவ்வளவு பாசம் அதே மாதிரி தான் இந்த பொண்ணு உன் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்றாரு இதை கேட்ட உடனேமே ஜேவோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது யார் இவ எதுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் வைக்கணும் நம்ம ஒண்ணும் அவரோட அப்பா கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம மேல அவ்வளவு பாசம் வைக்கிறா எது என்னவோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அவளை விட்டுட்டு போக போறோம்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற எண்ணெயை பார்த்து இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த நாள் ஆகுது இவருக்கு ஒரு போன் கால் வருது அந்த ஆண்டிய பத்தி இன்னும் சொல்ல போனா அந்த ஆண்டியோட உண்மையான பேரு அது இருக்காங்கன்னு தெரியலையா என்னோட அம்மா கிட்ட காசு வாங்குறதுக்காக பிட்ட போட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாம் இந்த பிளானும் ஆயிடுச்சான்னு சோகத்துல அவரு நடந்து வராரு அந்த ஓனர் லேடி இருக்காங்கள அவங்களோட அப்பா ஒரு பானைக்குள்ள என்னமோ பண்றாரு சார் என்ன பண்றீங்கன்னு இவரு கேட்ட உடனேயுமே அவங்க அப்பா அப்படி ஸ்டன் ஆகிடுறாரு அதுவா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல ஏன்னா இவருக்கு ஞாபகம் மருதி இருக்கு அப்பா அங்க இருந்து போன உடனே அந்த அந்த பானைக்குள்ள போய் பாக்குறாரு சடனா அங்க ஓனர் லேடியும் வராங்க ஜே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒன்னும் பண்ணல அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேட்கும் பொழுது எண்பது டாலர் தருவோம்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே நான் உங்ககிட்டயே வேலைக்கு சேர்ந்துடுறேன் தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் கொடுக்குறீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த ஓனர் லேடியும் ஓகேன்னு சொல்றாங்க தங்கறதுக்கு வீட்டையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதோட அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் ஒரு டப்பா எடுத்துட்டு வராங்க என்னன்னு பார்த்தா உள்ள கோழி குஞ்சுகள் அவர் அந்த கோழி குஞ்சிய என்னைய கிட்ட கொடுக்குறாரு என்னையோ அதை தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்றா அப்புறம் பெண்ணோட கைய பிடிச்சி இதுதான் கோழின்னு கையிலேயே எழுதுறாரு இதை பாக்குற இந்த ஓனர் லேடிக்கு நம்ம ஜேவையும் என்னவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜேவோ என்னவோ என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்க நம்ம ஜேவோ என்னவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித் தராரு நெல்லை தொட வச்சு இதுதான் நெல்லுன்னு சொல்லித் தராரு அப்புறம் என்ன ஆப்பிள தொடுறா அவளுக்கு அதை தொடும் பொழுதே ரொம்ப ஜாலியா இருக்கு அப்புறம் இதுதான் ஆப்பிள்னு அதையும் சொல்லி தராரு சோ இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும் போது ஓனர் லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு போல அத பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜேவும் அத கேட்டும் கேட்காத மாதிரியே இருக்காரு அப்புறம் என்ன பாப்பாவுக்கு வாட்டர் மெலன் டிசைன்ல ஒரு டி ஷர்ட்டையும் கொடுக்குறாங்க அத தொட்டு பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா சோ இப்படியே எல்லாமே நல்லா தான் போகுது ஆனா அப்பதான் நம்ம ஜே ஒருத்தர போட்டு அடிச்சாருல அவரோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு ஆளுங்களோட வந்துட்டாரு இங்க எதுவும் பேச வேணாம் வேற எங்கேயாவது போகலாம்னு ஜே சொல்ல அவங்களும் தனியா ஜேவ கூட்டிட்டு போயிட்டு சம்ம அடி அடிக்கிறாங்க முகத்துல எல்லாம் காயம் படுது என்ன என்ன அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போவனு பார்த்தா யூடியூப்ல என்ன வீடியோ போட்டு சுத்துற அழகா நீ இருக்கிற

ஜேவையும் குட்டி பாப்பாவையும் பாக்கலாம்னு வந்தா உள்ள அவங்கள காணும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு என்னடான்னு ஓபன் பண்ணா வெளியே இருக்கிற போட்ட போய் செக் பண்ணி பாருங்கன்னு நம்ம ஜே எழுதிட்டு போயிருக்காரு அவர் போகும்போது கூட அந்த பணத்தை எடுக்காம அந்த ஓனர் லேடி கிட்டயே போய் சேர்ற மாதிரி பண்றாரு இந்த எண்ணெய் உண்மையான அப்பா இருக்காருல்ல அவரை மீட் பண்ணலான்னு ஜேவும் முடிவு பண்ணி எண்ணெய் கூட்டிட்டு போறாரு ஆனா அந்த அப்பங்காரன் என்னால அவளை எல்லாம் பாத்துக்க முடியாது வேணும்னா அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தரனு ஒரு பொம்மையையும் ஃபுட்டையும் வாங்கி கொடுக்குறாரு இந்த எண்ணெய் கூடவே வச்சுக்க ஜேவுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை ஏன்னா அவர்கிட்டயும் எனக்கும் காசு இல்ல எதுவும் இல்ல சரி சொந்த அப்பாவாச்சு பாத்து பண்ண பார்த்தா அப்பாவே விட்டுட்டு போயிட்டாரு சோ என்ன பண்றதுன்னே இவருக்கு தெரியல இவர்கிட்ட காரும் இல்லையா ட்ரெயின்ல தான் வராங்க என்னவும் மொத முதல தான் ட்ரெயின்லயே போறா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணியா முகத்தை வச்சுக்கிறா அப்புறம் பீச்சுக்கு போறாங்க நம்ம ஜே என்னே கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாரு அந்த குட்டி பாப்பாவும் அவளுக்குள்ளயும் கஷ்டம் இருக்கும்ல அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து ஜே கூட அவ்வளவு சந்தோஷமா விளையாடுறா முத முதல்ல இந்த ஜே எண்ணெய் தொடும் பொழுது பிடிச்சி கடிச்சு விட்டா இல்ல ஆனா இப்ப இந்த எண்ணெய் ஜேவை விடவே மாட்டா அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கா இந்த ஜேவோட மனசுலயும்

கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஜே அங்க இருந்து வந்துடுறாரு என்னவுக்கு ஜே போன விஷயம் தெரியல பக்கத்துல தான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருந்த ஒரு காணும் அப்படின்னு என்னை புரிஞ்சுக்கிறா பக்கத்துலலாம் கை வச்சு பாக்குறா அவரை காணும் ஒருவேளை கொஞ்சம் தூரமா இருப்பாருன்னு அப்படியே செவத்தை தடவிக்கிட்டே மெதுவா இந்த எண்ணெய் தான் கண்ணாடி டோர் ஒண்ணு இருக்கு அதை தாண்டி எண்ணெய் வள போக முடியல சோ என்னையும் புரிஞ்சுக்கிறா நம்மள விட்டுட்டு அவரு போயிட்டாருன்னு அதனால என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அல ஆரம்பிக்கிறா அந்த கண்ணாடி டோரை தட்டிக்கிட்டே இருக்கா அவளால எதுவும் பண்ண முடியல ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும்

வந்து எண்ணெய் மேல பட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெய்வுக்கு நிம்மதியே ஆனா இருந்தாலும் கோவம் இருக்கும்ல என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு அதனால அடிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே ஜேவோட கையை பிடிச்சி இந்த எண்ணெய் அவளோட கண்ணீரை தொட்டு ஜேவோட கையில எழுத ஆரம்பிக்கிறா கண்ணீர் அப்படின்னு ஏன்னா அவளுக்கு மனசு வலிக்குது கண்ணீர் வருது இதையே தான் அவரு சொல்லி கொடுத்தாரு முன்னாடி இதை ஜேவம் புரிஞ்சுக்கிட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு அப்புறம் இந்த எண்ணெய் அவளோட தலையிலேயே தட்ட ஆரம்பிக்கிறா அதாவது நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் தொட்டு அதோட பேரை வந்து இவர் கையில எழுதுவார்ல சோ இப்ப என்ன அவளை தொட்டுட்டு நான் யாரு

அதே மாதிரி என்னவும் ஜேவோட கைய பிடிச்சி ஜே யாரு அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறா அவ அப்பான்னு எழுதுறா ஜேவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு என்னவா அவரு கட்டி பிடிக்கிறாரு என்னவுக்கும் சந்தோஷம் ஜேவை விட்டு அவளுக்கு பெரிய விருப்பமே இல்ல இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் இந்த என்னவுக்கு ஜே தான் அப்பாவே இந்த ஜேவுக்கும் தான் அவரோட பொண்ணு சுத்தம் பொண்ணா அவ்வளவு பத்திரமா என்னவா அவரு பாத்துக்க போறாரு இந்த இடத்துலயே மை லவ்லி ஏஞ்சல் இந்த படம் முடியுது சோ நீங்களே சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்தது அதோட இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த பிலிம் ரோலோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்தது நான் கேட்கறதுல உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்களோட பிலிம் ரோல் இதே மாதிரி சூப்பர் சூப்பரான மூவிஸ் வரப்போகுது அது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தினமும் உங்களுக்காக நான் வீடியோஸை கொண்டு வரேன் பதிலுக்கு நீங்க தர வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தான் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்